பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, சென்ற வாரம் ஜாமீன் என்றால் என்ன, ஜாமீனில் விடுவிக்க என்னென்ன காரணிகள் உள்ளன, நீதிமன்றங்கள் என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்பது குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஜாமீன் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஜாமீன் அல்லது பிணை என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் போலீஸ் காவலிலோ அல்லது நீதிமன்ற காவலிலோ இருக்கும் நிலையில் அவர் நீதிமன்ற விசாரணைக்கு முன்னிலையாவதாக கூறி அவராலோ அவர் சார்பாக முன்னிலையாகும் நபராலோ நீதிமன்றம் அல்லது காவல்துறை விதிக்கும் கட்டுப்பாட்டுகளை ஏற்கும் விதமாக நீதிமன்றம் அல்லது காவல்துறை நிர்ணயிக்கும் சொத்தை அல்லது வைப்பு தொகையை செலுத்துவதன் பேரில் குற்றம் சாட்டப்பட்டவரை கொண்டுவர வகை செய்யும் நீதிமன்ற ஆணை அல்லது காவல்துறை ஆணை ஜாமீன் அல்லது பிணை எனப்படும். அவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைக்கு முன்னிலையாகவில்லை என்றால் அவராலோ அல்லது அவர் சார்பாக முன்னிலையானவராலோ செலுத்தப்பட்ட சொத்தோ அல்லது பிணைத்தொகையோ இழக்க நேரிடும். இதுதான் ஜாமீன் சொல்லுவாங்க. இப்போ ஜாமீன் பெறுவதற்கு நீதிமன்றங்கள் சில கட்டுப்பாடுகளை விதிக்கும். இவ்வளோ தொகை செலுத்தணும், இவ்வளோ தொகைக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவ்வளவு தொகைக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய பணத்தை கண்டிப்பாக கட்ட வேண்டும் என்று கட்டுவ வேண்டுமா என்றால் நீதிமன்றம் விதிக்கும் பிணைத்தொகையை பத்திரமாக கொடுத்தால் போதும், அல்லது சொத்துக்குரிய பத்திர நகல் கொடுத்தால் போதும். ஆனால் நிதி முறைகேடு அல்லது பணம் கையாடல் குறித்த வழக்குகளில் முகாந்திரம் இருப்பின் நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் வைப்பீடாக செலுத்த உத்தரவிடலாம். சரி, இப்போ ஒரு ஜாமீன் வந்து வழங்கியாச்சு. எத்தகைய சூழ்நிலைகளில் அது ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொன்னால், ஜாமீன் வெளிவந்தவர் அதே குற்றத்தை திரும்ப செய்கிறாரெனில், சாட்சிகளை கலைக்க முற்பட்டால், பொய் சாட்சியை தயாரித்தால், அந்த இடத்தை ஒட்டி எல்லாம் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்தால், புகார்தாரர் மீது தாக்குதல் நடத்தினாள், புதியதாக குற்றம் செய்தால், நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை மீறினால், அவருக்கு அளிக்கப்பட்ட ஜாமீனை அதே நீதிமன்றம் ரத்து செய்யலாம். அடுத்ததான், பிணை மனுவுடன் என்னென்ன ஆவணங்களை தாக்கல் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னால், பிரமாண பத்திரம், குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது, சொத்து வரி மதிப்பு நிரூபிக்கும் ஆவணம், குடியிருப்பை உறுதிப்படுத்தும் ஆவணம் ஆகியவற்றை பிணை மனுவுடன் தாக்கல் செய்ய வேண்டும். அடுத்ததாக, ஜாமீன் கோரும் மனுவை வழக்கறிஞர் மூலம்தான் தாக்கல் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இல்லை. அவர் வழக்கறிஞர் மூலமாகவும் தாக்கல் செய்யலாம், அல்லது தனிநபர் அல்லது குற்றச்சாட்டப்பட்டவரும் உரிய படிவத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யலாம். ஜாமீன் வழங்க ஆட்சேபனை தெரிவிக்க அதிகாரம் படைத்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வழக்கறிஞர், பாதிக்கப்பட்ட நபர், அரசு அதிகாரிகள், புகார்தாரர் ஆகிய நால்வரும் ஜாமீன் வழங்க ஆட்சேபனை தெரிவிக்க அதிகாரம் படைத்த நபர்கள். இவர்கள் ஆட்சேபனை செய்தால் அவர்களுடைய ஆட்சேபனைகளை நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். அடுத்ததான், ஜாமீன்தாரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீதிமன்றம் எத்தனை நபரை வேண்டுமானாலும் ஜாமீன்தாரராக முன்னிலைப்படுத்த உத்தரவிடலாம். பிணைவிட குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவரின் சொந்த ஜாமீன் அடிப்படையிலும் அவர் விடுவிக்கப்படலாம். பொதுவாக பிணைவிடா குற்றமெனில் இரண்டு ஜாமீன்தாரர்களை முன்னிலையாக உத்தரவிடப்படலாம். பொருளாதார அல்லது சமூகத்திற்கு எதிரான குற்றம் எனில் அரசு அலுவலர் அல்லது மதிப்பிற்குரிய நபர் முன்னிலையாக நீதிமன்றம் உத்தரவிடலாம். அடுத்ததாக,
குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் உரிய நேரத்தில் விசாரணையின் போது ஆஜராகவில்லை என்றால் என்ன நேரிடும் அப்படின்னு சொன்னால் அவருக்காக முன்னிலையான ஜாமீன்தாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதன்படி குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக சமர்ப்பித்திருந்த சொத்து அல்லது பிணைத்தொகை பறிமுதல் செய்யப்படும். சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து அல்லது பிணைத்தொகை செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். பிணை விடா குற்றம் செய்திருப்பினும் எச்சூர் நிலையில் பிணையில் விடப்படலாம். அதாவது பிணை விடா குற்றம் செய்திருக்கிறாங்க, ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் பிணையில் விட வேண்டும். அது எந்தெந்த சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் 16 வயதுக்குட்பட்டவர் எனில், பெண் எனில், நோயுற்றவர் எனில், அல்லது வேறு நியாயமான காரணங்கள் இருப்பின் பிணைவிடா குற்றம் செய்திருப்பினும் நீதிமன்றம் அதிகாரங்களுக்கு உட்பட்டு பிணையில் விடும். அடுத்ததாக எந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக பிணை அளிக்கப்படல் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் மரண தண்டனை அல்லது 10 வருடத்திற்கு மேல் தண்டனை அளிக்கக்கூடிய குற்றம் செய்யப்பட்டிருந்து 90 நாட்களுக்குள் காவல்துறையால் புலன் விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றாலும், மற்ற குற்றமெனில் 60 நாட்களுக்குள், அதாவது குற்றம் செய்து கைது செய்யப்பட்டு 60 நாட்களுக்குள் காவல்துறையினர் புலன் விசாரணை முடித்து குற்ற அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்றாலும், குற்றம் சாட்டப்பட்டவரால் பிணை கோரி மனு தாக்கல் செய்தால் நீதிமன்றம் உடனடியாக பிணையை விடும். மேலும் தண்டனையின், அதாவது செய்யப்பட்ட குற்றத்திற்குரிய தண்டனையின் உயரிய அளவில் பாதிக்கும் மேற்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் சிறையில் இருப்பின் அவருக்கு கண்டிப்பாக ஜாமீன் வழங்கப்படும். அடுத்ததாக, ஜாமீனில் ஒரு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விட மறுத்தால் அந்த நீதிமன்றம் என்ன நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்றால், நீதித்துறை நடுவர் அவரை ஜாமீனில் விட மறுத்த காரணத்தை எழுத்தால் பதிவு செய்தல் வேண்டும். அடுத்ததாக, ஜாமீன் கோரி நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாமா என்றால், கீழ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமலேயே உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யலாம். அடுத்ததாக, ஜாமீனில் விட நீதிமன்ற நடுவர் மறுத்தால் என்ன செய்வது அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்சேபனையுடன் மேல்முறையீட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் அல்லது உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யலாம். அடுத்ததாக, குற்றம் சாட்டப்பட்டவர் இளவராக இருப்பின் ஜாமீன் குறித்த நடைமுறை என்ன அப்படின்னா, அவரது சார்பாக அவரின் பாதுகாப்பாளரால் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யலாம். பொதுவாக ஜாமீன் உத்தரவில் என்னென்ன தகவல் அடங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்பட்டவரின் பெயர், அவரது முகவரி, காவல் நிலைய குற்ற எண், காவல் நிலைய பெயர், ஜாமீன் தொகை, நிபந்தனை ஆகியவை இருக்கும். அடுத்ததாக, ஜாமீன்தாரர் ஒருவர் தான் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய இயலுமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இயலும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் கொடுத்துள்ள நபர் எந்த காலகட்டத்திலும் அப்பிணையை ரத்து செய்ய நீதித்துறை நடுவருக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டால் பிணையில் விடுவிக்கப்பட்டவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்படும். வேறு பிணையாளை முன்னிலைப்படுத்தவில்லை எனில் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்படுவார். ஓகே, அடுத்தது, ஜாமீன்தாரர் இறந்துவிட்டால் என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த ஜாமீன்தாரருக்கு பதிலாக வேறு ஜாமீன்தாரரை முன்னிலைப்படுத்தல் வேண்டும். தவறினால் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். அடுத்து, ஜாமீனை பொறுத்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்திற்குள்ள அதிகாரங்கள் எவை என்றால், குற்றம் சாட்டப்பட்டவரை
உடனடியாக பிணையில் விட ஆணை பிறப்பிக்கலாம். புதிய நிபந்தனை விதிக்கவோ தளர்த்தவோ மாற்றமோ செய்ய உத்தரவிடலாம். பிணையில் விடப்பட்டவரை மீண்டும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த உத்தரவிடலாம். போதுமான பிணை இல்லையெனில் போதுமான பிணையும் தர உத்தரவிடலாம். பிணை தொகையை குறைத்து உத்தரவிடலாம். நேயர்களே, இதுவரை ஜாமீன் என்றால் என்ன, நீதிமன்றம் ஜாமீன் கொடுப்பதற்கு விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன, அதற்குரிய காரணிகள் நடைமுறைகள் அனைத்தையும் நாம் பார்த்தோம். நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு என் இனிய இளமையை எழுத்து, இலக்கியம், பண்பாடு, சமுதாயம், சீர்திருத்தம், இப்படி பலதரப்பட்ட களங்களில் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு எழுத்தின் மூலமாக வித்திட்ட சிறப்பு விருந்தினராக திருமதி சிவசங்கரி அவர்கள். எத்தனைக்குத்தன நாங்க டாம் பாய்ஷா விளையாட்டுத்தனமா ஒரு டான்ஸ் பாட்டு டிராமா இருந்தோமோ, ஆனா இன்னொரு பக்கம் இந்த வேல்யூ பேஸ்ட் க்ரோத்தும் இருந்தது எங்களுக்கு. நம்ம வந்து நான் ரைட்டர், என்கிட்ட பேனா இருக்கு, எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்கிறதுக்காக நான் இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. ஐ ஹாவ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு என் இனிய இளமையே. மங்கி பாத், மனதின் குரல், பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் வானொலி உரை. 25/4/2021 ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு மங்கி பாத், மனதின் குரல். பிரதமர் உரையின் தமிழாக்கம் 25/4/2021 ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:30 பொதிகையில் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் மறு ஒளிபரப்பு 25/4/2021 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு பொதிகையில் ஒளிபரப்பாகும். மங்கி பாத், மனதின் குரல். புத்தம் புதிய பொலியுடன் பொதிகை, மாறுபட்ட தொடர்கள், முற்றிலும் வித்தியாசமான நிகழ்ச்சிகள், நகைச்சுவை அரங்கங்கள், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், குடும்பத்துடன்கான கதைகள், இளையோர் மகளிர் நிகழ்ச்சிகள், நேரலை நிகழ்ச்சிகள், கர்நாடக இசை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள், கிராமிய மனம் கமழும் நிகழ்ச்சிகள், புகழ்பெற்ற ஆன்றோர்களின் உரையாடல்கள், வேளாண் சார் நிகழ்ச்சிகள், சமையல் குறிப்பு நிகழ்ச்சிகள், கலை பாரம்பரியத்தை காக்கும் நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு தொடர்கள், மாற்றத்துடன் ஏற்றத்துடன் உங்கள் பொதிகையில். வணக்கம் நேயர்களே, உங்களுடைய சிந்தனைகளுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்க வருகிறது இன்றைய நீதிமன்ற செய்திகள். மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசரும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு என் வி ரமணா அவர்களின் உத்தரவின்படி கடந்த 10/4/2021 அன்று நாடு முழுவதும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிலும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர் சுப்பையா அவர்களின் மேற்பார்வையில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள்,
மாற்று முறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழ் உள்ள காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காணக்கூடிய வழக்குகள், மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம் படிகள் மற்றும் பணி ஓய்வுக்கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், வருவாய்த்துறை வழக்குகள், வாடகை தடை உத்தரவு மற்றும் இதர உரிமையியல் வழக்குகள் முதலியவை எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட்டன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்ய முகாந்திரம் உள்ள பிரச்சினைகளான வங்கி காசோலை சம்பந்தமான பிரச்சினைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சினைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சினைகள் மற்றும் இதர குற்றவியல் வழக்குகள் முதலியவை எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட்டன. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் குழுக்கள் சென்னை மற்றும் மதுரை சார்பில் 6 அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் மொத்தம் 112 வழக்குகளில் சுமூக தீர்வு காணப்பட்டு தீர்வு தொகையாக ₹11,86,13,73 ரூபாய் பெற்றுத்தர சுமூக தீர்வு எட்டப்பட்டது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் 495 அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் மொத்தம் 169,739 வழக்குகள் முன்னிடப்பட்டதில் 54,287 வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு தீர்வு தொகையாக ₹411,95,98,900 ரூபாய் பெற்றுத்தர சுமூக தீர்வு எட்டப்பட்டது. மாநில அளவில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் 406 அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் மொத்தம் 70,801 வழக்குகள் முன்னிடப்பட்டதில் 34,953 வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு தீர்வு தொகையாக ₹663,84,72,160 ரூபாய் பெற்றுத்தர சுமூக தீர்வு எட்டப்பட்டது. மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சமரச தீர்வு காணப்படுவதால் நீதிமன்றத்தில் வழக்கின் தேக்கம் குறைய வாய்ப்பு உள்ளது. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் இந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. தீர்வு ஏற்பட்ட வழக்குகளில் முத்திரைத்தாள் வாயிலாக செலுத்திய நீதிமன்ற கட்டணம் திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டதும் அதற்கான தீர்ப்பு நகல் உடனே வழங்கப்படும். இதற்கு மேல்முறையீடு என்பது இல்லை. நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படுவதால் இதற்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளது. தமிழ்நாடு மாநில மத்தியஸ்தம் மற்றும் சமரச மையத்தின் 16 ஆண்டு நிறைவை முன்னிட்டு செய்தி மடல் வெளியீட்டு விழாவானது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு சஞ்சீப் பானர்ஜி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 9/4/2021 அன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு எம் சுந்தரேஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மாநில மத்தியஸ்தம் மற்றும் சமரச மையத்தின் 16 ஆண்டு நிறைவை முன்னிட்டு செய்தி மடலினை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு சஞ்சீப் பானர்ஜி அவர்கள் வெளியிட்டு தலைமை உரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில மத்தியஸ்தம் மற்றும் சமரச மையத்தின் உறுப்பினருமான திரு டி கிருஷ்ணகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி உரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் திரு வி எம் வேலுமணி, திரு எம் கோவிந்தராஜ், மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் திரு குமரப்பன், தமிழ்நாடு மாநில மத்தியஸ்தம் மற்றும் சமரச மையத்தின் இயக்குனர் திரு ஐயப்பன், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட
ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுரைப்படி கொத்தடிமை தொழிலாளர் முறை மற்றும் மனித கடத்தலை தடுக்க தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கடந்த 2019 ஜூலை மாதம் ஒற்றை சாளர தீர்வுக்குழு என்ற குழுவானது அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவின் பணியான மனித கடத்தலற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டமானது நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திருமதி சுஜாதா அவர்கள் தலைமையில் அக்குழு உறுப்பினர்களுடன் கடந்த 8/4/2021 அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீதிபதி அவர்கள் எவ்வாறு கொத்தடிமை தொழிலாளர் முறை மற்றும் மனித கடத்தலை தடுக்க முடியும் என்பது குறித்து குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த குழுவில் நீதித்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். ஈரோடு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோடு பொதுமக்களுக்கு இலவசமாக சட்ட சேவைகள் மற்றும் சட்ட உதவிகள் புரிவதற்காக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட தன்னார்வ தொண்டர்களின் அறிமுக கூட்டமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் தலைமையில் கடந்த 8/4/2021 அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீதிபதி அவர்கள் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விரிவாக கூறினார். மேலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினை நாடி வரும் பொதுமக்கள் அனைவரையும் காலம் தாழ்த்தாமல் அவர்களுக்கு வேண்டிய சட்ட உதவிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும் மேலும் சட்ட உதவி வேண்டி வரும் பொதுமக்களிடம் தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பினை காட்டாமல் தன்னலம் இல்லாமல் சேவை புரியும் எண்ணத்துடன் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 100 மேற்பட்ட சட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் அம்மாவட்ட சிறைச்சாலையில் உள்ள தண்டனை சிறைவாசிகளின் மறு ஆய்வுக்குழு கூட்டமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் திரு லோகேஸ்வரன் அவர்கள் தலைமையில் கடந்த 9/4/2021 அன்று அம்மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீதிபதி அவர்கள் பேசுகையில் சிறைச்சாலையில் உள்ள தண்டனை சிறைவாசிகளில் சில பேர் அவர்கள் செய்த குற்றத்திலிருந்து எவ்வாறு சட்ட ரீதியாக வெளியில் வர வேண்டும் என்று யாரை அணுக வேண்டும் என்பதும் தெரியாமலேயே அவர்கள் சிறையில் உள்ளனர் என்றும் ஆனால் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் வாரம் 2 அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர்கள் சிறைச்சாலைக்கு வருகிறார்கள் என்றும் அவர்களிடம் சிறை கைதிகள் தங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை பெற முடியும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் அம்மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட காவல் துணை ஆணையர், சிறைச்சாலை கண்காணிப்பாளர், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த 10/4/2021 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நடவடிக்கையால் அம்மாவட்டத்தில் உள்ள காட்டு நாயக்கன் தெருவில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் எரிந்து போன சுமார் 20 குடிசை வீடுகளில் வசித்து வந்த பொதுமக்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் உடனடியாக செய்து தரப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காட்டு நாயக்கன் தெருவில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் அங்கிருந்த சுமார் 20 குடிசை வீடுகள் எரிந்து போனதால் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் கிடைத்தவுடன் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் திரு செந்தில்குமார் அவர்கள் உடனடியாக ஒரு வழக்கறிஞரை நியமித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த உத்தரவின்படி வழக்கறிஞர்கள் அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் விபத்து குறித்து கேட்டறிந்தார். அப்பொழுது பாதிக்கப்பட்டவர்களில் சில பேர்
தங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் கல்வி சான்றிதழ்கள் உள்ளிட்டவைகள் எரிந்துவிட்டன என்றும், எனவே அவற்றை புதிதாக வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவர்களின் தேவைகளை மனுவாக பெற்றுக்கொண்ட வழக்கறிஞர் அவர்கள் அந்த மனுக்களை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் ஒப்படைத்தார். அந்த மனுக்களை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட சட்டப்பணிகளின் ஆணைக்குழுவின் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். நேர்களே, இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பல புதிய தகவல்களுடனும் செய்திகளுடனும் அடுத்த வாரம் சந்திப்போம். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. சட்ட உதவி மற்றும் ஆலோசனைக்கு 044-25-34-24-41 மற்றும் 044-25-34-33-63 மற்றும் 1516 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-2441. லீகல் அசிஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 24x7 ஹெல்ப்லைன் மொபைல் 9445033-63. மின்னஞ்சல் tnslsa.lae@gmail.com. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு, புதுடில்லி. சட்ட உதவி தொலைபேசி எண் 011-1510 அல்லது 1800-1111.